cross my heart and hopes to die. Welcome. நம்ம எஸ்டிஆரை பற்றி காலை திரைப்படத்தை இயக்குனர் தருண் கோபி தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் ஏகப்பட்ட விஷயங்களை தெரிவிச்சிருக்காருங்க. அவர் நம்ம எஸ்டிஆர் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, செக்கச்சிவந்த வானம் படத்தோட ஷூட்டிங் அப்போ சிம்பு எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ நான் ஊருக்கு போகிறேன், கதை ஏதாச்சும் வச்சிருக்கியா, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம், டிஸ்கஷனுக்கு வேணால் பணம் அனுப்புகிறேன்னு சொன்னார். அதுக்கு நான் அந்த அளவுக்கு ஆண்டவன் என்னை விடலைன்னு சொன்னேன். சிம்பு மேலே தொடர்ந்து வர்ற விமர்சனங்களுக்கு காரணம் என்னென்னா, 5 வயசு குழந்தை 50 வயசு பக்குவத்தோடு பேசுனா பல பேருக்கு எரிச்சல் தான் வரும், சிலர் அதை ரசிப்பாங்க. ஷூட்டிங்கில் ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு அப்படின்னா தனியாக கூப்பிட்டு முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவார். அப்போ தங்களை அதிமேதாவியாக நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு சம்பட்டி அடியாக இருக்கும், அவங்க தான் சிம்புவை பற்றி தப்பாக பேசுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு இயக்குனர் தருண் கோபி. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, 5 வயசுலேயே 50 வயசு மூளை நம்ம எஸ்டிஆருக்கு இருக்குது. அவர் தவறுகளை சுட்டி காட்டுறதுனால தான் அவர் மேலே தொடர்ந்து ட்ரோல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம தருண் கோபி தெரிவிச்சிருக்காரு.